ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எலிசபெத்தன் ஸ்டேஜ் அண்ட் ஆடியன்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். ட்ராமா அப்படிங்கிற வேர்டு கிரீக் வேர்ட் ட்ரான்லேருந்து டிரைவ் ஆகி வந்திருக்கு, விச் மீன்ஸ் டு ஆக்ட். எலிசபெத்தன் பீரியடில் முன்னாடி லிட்டர்ஜிக்கல் ட்ராமாஸ் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ட்ராமாக்கான கதையை பைபிள்லேருந்து எடுத்தாங்க. ஸோ பைபிளில் குறிப்பிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்களை தான் பிளேஸாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு லட்டின் லாங்குவேஜில் தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுடைய ஸ்டேஜ் வந்து ஒன்று சர்ச்சாக இருக்கும், இன்னொன்று கிறிஸ்மஸ் அந்த மாதிரி முக்கியமான டைம் அப்போ வெளியில் எங்கேயாவது முக்கியமான இடத்துல போய் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இயர்லி பார்ட் ஆஃப் 16th செஞ்சுரியில் இங்கிலாண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ராமாஸ்லாம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு பெரிய தியேட்டர்லலாம் யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல, ஒரு சின்ன குரூப் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஒரு ஒரு இடத்துக்கா போய் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹால்ஸில், ஹோட்டல்ஸில், மார்க்கெட் பிளேஸில், இந்த மாதிரி காமன் பிளேஸுக்கு ஆக்டர்ஸ் போய் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் நடிக்கிறாங்கல்ல, அந்த ஆக்டர்ஸை நம்ம ஸ்க்ரோலிங் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் பிளேஸ், இந்த மாதிரி பிளேசஸில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ஆடியன்ஸ் வந்து அந்த மார்க்கெட்டில் இருக்கிற காமன் பீப்புளாக இருப்பாங்க. இந்த ஆக்டர்ஸுடைய மெயின் எய்மே அவங்களுடைய ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுறது தான். இது காமன் பீப்புள்ஸ்க்கு. ராயல் பீப்புள்ஸ்க்கும் ட்ராமாஸ்னா ரொம்ப பிடிக்கும். ராயல் பீப்புள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் குவீன் எலிசபெத்தி ஃபர்ஸ்ட், அவங்களுக்கு ட்ராமாஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக அவங்களுடைய கோர்ட்லேயே ட்ராமாஸாக ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. அந்த இடத்துல ஆடியன்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே எஜுகேட்டடாக இருப்பாங்க. கோர்ட்டில் ஆக்ட் பண்ணுற ட்ராமாஸ் சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சிந்திக்கிறதுக்கு ஏற்றாப்புல நாலேஜபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இயர்லி பார்ட் ஆஃப் 16th செஞ்சுரியில் இங்கிலாண்டில் இருந்துச்சு. அவங்களுக்குன்னு பெர்மனண்ட்டாக தியேட்டரே இல்லை, குரூப் ஆஃப் ஆக்டர்ஸ் தான் இங்கேயும் அங்கேயுமா ட்ராவல் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 16th செஞ்சுரியில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தியேட்டர் வர ஆரம்பிச்சிது. அண்ட் தியேட்டர் சக்ஸஸாகவும் ஓடிச்சு. குயின் எலிசபெத்தி ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ராமாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் குயின் எலிசபெத்தும் அவங்களுடைய கவர்மெண்ட்டும் தியேட்டருடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க, என்கரேஜும் பண்ணாங்க. ஒரு பக்கம் குயின் தியேட்டருக்கு சப்போர்ட் பண்ண, இன்னொரு பக்கம் இந்த தியேட்டருக்கு நிறைய பேர் எதிர்ப்பாக இருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக பியூரிட்டன்ஸ். எலிசபெத்தின் சொசைட்டியில் நிறைய விஷயத்துக்கு இந்த பியூரிட்டன்ஸ் எதிர்ப்பாக நின்னாங்க. அதுலேயும் முக்கியமாக பியூரிட்டன்ஸ்க்கு பிடிக்காத விஷயம்னா தியேட்டர்ஸ் தான். தியேட்டர் வந்து மக்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கானது. பியூரிட்டன்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, தியேட்டர் வந்தால் அதனால் மக்கள் நிறைய பேர் பிளேஸ் பார்க்க தியேட்டருக்கு போவாங்க, அதனால் பீப்புள் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க, எல்லாரும் கடவுளை மறந்துடுவாங்க, யாருமே சர்ச்சுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு பியூரிட்டன்ஸ் திங்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராமாஸில் சிட்டி லைஃப்பை பற்றி நிறைய ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. இம்மாரலான திங்ஸும் ட்ராமாஸில் நிறைய ஆக்ட் பண்ணுவாங்க. அதனால் பியூரிட்டன்ஸ் இந்த தியேட்டர்ஸுக்கு எதிர்ப்பாக இருந்தாங்க. பியூரிட்டன்ஸ் நிறைய தியேட்டர்ஸை பூட்டவும் செஞ்சாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் தியேட்டருக்கு எதிர்ப்பாக இருக்கிறனால மோஸ்ட்லி எல்லா தியேட்டர்ஸையுமே சிட்டிக்கு அவுட்சைடில் தான் கட்டினாங்க. ஃபஸ்ட்டு த ரெட் லயன் அப்படிங்கிற தியேட்டர் தான் கட்டினாங்க. அதுவும் சிட்டிக்கு அவுட்சைடில் தான் கட்டினாங்க. 1567 கட்டினாங்க. இந்த ரெட் லயன் தியேட்டருடைய ஓனர் வந்து ஜான் பிரைன். ஆனால் இங்கிலாண்டில் கட்டப்பட்ட ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் தியேட்டர் இது கிடையாது. த ரெட் லயன் தியேட்டர் வந்து ஷார்ட் லிவ்டு தான். ஃபஸ்ட்டு எலிசபெத்தன் பீரியடில் கட்டப்பட்ட சக்ஸஸ்ஃபுல் தியேட்டர்னால் த தியேட்டர் தான். அதுக்கு பெருசாக எந்த பேருமே வைக்கல, சிம்பிளாக த தியேட்டர்னே வச்சுட்டாங்க. இந்த எலிசபெத்தன் பிளே ஹவுஸையும் லண்டன் சிட்டிக்கு அவுட்சைடில் தான் கட்டினாங்க. 1576 கட்டினாங்க. இந்த தியேட்டருடைய ஓனர் ஜான் பர்பேஜ், அவங்க ஒருத்தங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தாங்க. அது வேறு யாருமே இல்லை, அவங்களுடைய பிரதர் இன்லா ஜான் பிரைன் தான். ஜான் பிரைன் தான் த ரெட் லயன் தியேட்டருடைய ஓனர். த தியேட்டரில் ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிங் ட்ரூப்ஸ் இருந்தாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது யாருன்னா லார்ட் சாம்பர்லின்ஸ் மென். நம்மளுடைய ஷேக்ஸ்பியர் அங்கே ஒரு ஆக்டராகவும் இருந்தாங்க, பிளே ரைட்டாகவும் இருந்தாங்க. இதை தொடர்ந்து எலிசபெத்தன் பீரியடில் நிறைய தியேட்டர்ஸ் கட்டினாங்க. நம்ம இப்போ குளோப் தியேட்டரை பற்றி பார்க்கலாம். குளோப் தியேட்டரை 1599 ஓப்பன் பண்ணாங்க. இந்த தியேட்டர்லேயும் நிறைய ஆக்டிங் கம்பெனிஸ் இருந்தாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமானவங்கன்னா லார்ட் சாம்பர்லின்ஸ் மென் தான். ஷேக்ஸ்பியருடைய ஃபேமஸ் பிளேஸ்லாம் த குளோப் தியேட்டரில் தான் ஆக்ட் பண்ணாங்க. 1613 அப்போ ஷேக்ஸ்பியருடைய பிளே ஹென்ரி VIII வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க குளோப் தியேட்டரில். அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்போ தியேட்டரில் இருந்த ரூஃபில் நெருப்பு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த தியேட்டரை ரீபில்ட் பண்ணிட்டாங்க.
இந்த மாதிரி தான் எலிசபெத்தன் பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக தியேட்டர் வந்து ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சது. அந்த டைம் ரொம்ப ஃபேமஸாக இருந்த பிளே ரைட்ஸ் யாரெல்லாம்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர், கிறிஸ்டோஃபர் மார்லோ, பென் ஜான்சன், இவங்களுடைய பிளேஸ்லாம் தியேட்டரில் ரொம்ப சக்ஸஸாக ஓடுச்சு. இந்த பிளே ரைட்ஸ் எல்லாருமே தியேட்டரை மைண்டில் வச்சு தான் பிளேஸ் எழுதுனாங்க. இந்த இடம் கொஞ்சம் உயரமாக இருக்குது, இந்த இடத்துல இந்த சீனை வைக்கலாம் அப்படின்னு அந்த தியேட்டருடைய ஸ்ட்ரக்சரை மைண்டில் வச்சு தான் பிளேஸ்லாம் எழுதுனாங்க. அண்ட் அது ஆடியன்ஸோடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சு. ஷேக்ஸ்பியருடைய டைமில் இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே எஜுகேட்டட் கிடையாது, அன்எஜுகேட்டட் ஆடியன்ஸும் இருந்தாங்க. அவங்களுக்கு ரீட் பண்ணவும் தெரியாது, ரைட் பண்ணவும் தெரியாது. ஸோ எஜுகேட்டட் ஆடியன்ஸ், அன்எஜுகேட்டட் ஆடியன்ஸ் ரெண்டு பேரையுமே திருப்தி படுத்துகிற மாதிரி. ஸோ பிளே ரைட்ஸ் எழுதின ட்ராமாஸ் எல்லாமே ஹியூமர் கலந்ததாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் நாலேஜபிளாகவும் இருந்துச்சு. ஒரு சில அத்தாரிட்டிஸ்க்கு தியேட்டர்ஸ், ட்ராமாஸ் இதெல்லாம் எதுவுமே சுத்தமாக பிடிக்கல, அதனால சிட்டிக்குள்ள எந்த ஒரு ட்ராமாவுமே நடக்க அவங்க அலோ பண்ணலை. அதனால தான் சிட்டிக்கு அவுட் சைடில் தியேட்டர்ஸ்லாம் கட்டினாங்க. சிட்டிக்கு ரொம்ப தூரம் தள்ளி அவுட் சைடில் இருக்கிறனால தியேட்டர்ஸ்லாம் ரொம்ப அன்சேஃப் ஏரியாவாக இருந்துச்சு. சிட்டிக்கு அவுட் சைடில் இருக்கிறனால அந்த இடத்துல கிரைம், ப்ராஸ்டிடியூஷன், மர்டர், பிக் பாக்கெட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும்போது ஆடியன்ஸ் அங்கே யாருமே அமைதியே இருக்க மாட்டாங்க, இங்கே அங்கேயுமா நடக்கிறது, எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிளேஸ் நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள சியர் பண்ணுற மாதிரி கத்துவாங்க, பிளேஸ் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா ஒரு மாதிரி சவுண்டு கொடுப்பாங்க. ஒரு சில டைம் ஆடியன்ஸ் ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் மேலே எதையாவது பொருட்களை தூக்கி எறிகிறாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு தியேட்டரில் 3000 பீப்புள்ஸ் கிட்ட இருக்கலாம். தியேட்டர் எல்லாமே மோஸ்ட்லி உட்டை வச்சு தான் கட்டினாங்க. அண்ட் ஓப்பன் ஏர் தியேட்டராக இருந்துச்சு. தியேட்டருக்குள்ளே இருந்தாலும் மேலே பார்த்தா வானம் தெரியும், அந்த மாதிரி ஓப்பன் ஏர் தியேட்டராக இருந்துச்சு. அதனால மழைலாம் பெஞ்சா தியேட்டரில் ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாமே நனைஞ்சு போயிடுவாங்க. ஸ்டேஜை கொஞ்சம் உயரமாக வச்சு கட்டினாங்க. அண்ட் முன்னாடி இருக்கிற அந்த ஓப்பன் பிட்டில் நிறைய ஆடியன்ஸ் நின்றுட்டு ஸ்டேஜில் நடக்கிற பிளேயை பார்ப்பாங்க. அந்த டைமில் ஸ்டேஜில் பெருசாக எந்த ஒரு சீனரியுமே கொண்டு வர முடியாது, அதனால் பிளே ரைட்ஸ் எல்லாருமே டைலாக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற வெல் டிசைன்டு காஸ்டியூம்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு சில கேரக்டருக்கு ஸ்டேட்டஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குயினுடைய ரோல் வந்து எடுத்திருக்கலாம். ஸோ அவங்களுடைய காஸ்டியூம் குயினுடைய காஸ்டியூம் மாதிரி ரொம்ப ராயலாக இருக்கணும். ஸோ காஸ்டியூம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உமன்ஸை ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால யங் பாய்ஸ் ஃபீமேல் கேரக்டர்ஸில் ஆக்ட் பண்ணாங்க. அண்ட் ட்ராமாவை ஆஃப்டர்நூன் போல தான் போடுவாங்க, பிகாஸ் நைட்டு ரொம்ப இருட்டாக இருக்கும். அண்ட் அங்கே ஆர்டிஃபிஷியல் லைட்னிங்லாம் கிடையாது, ஸோ இயற்கையான வெளிச்சம் தான். அதனால் ஆஃப்டர்நூன் போல தான் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணாங்க. மேக்கப், காஸ்டியூம், அப்புறம் ஸ்டேஜ் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஆக்டர்ஸ் தான் பார்த்துக்கிட்டாங்க. தியேட்டரில் நடக்கிற பிளேஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆக்டிங் கம்பெனி தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த டைமில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஆக்டிங் கம்பெனிஸ் லார்ட் சாம்பர்லன்ஸ் மென், த அட்மிரல்ஸ் மென், லண்டன்லே இவங்க தான் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. இந்த ஆக்டிங் கம்பெனிஸ் த குளோப் தியேட்டர், த ஸ்வான் தியேட்டர், த ஃபார்ச்சூன் தியேட்டர் இந்த மாதிரி ஃபேமஸான தியேட்டர்ஸில் அவங்களுடைய பிளேஸை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த டைமில் ஷேக்ஸ்பியருடைய பிளே தான் ரொம்ப சக்ஸஸாக இருந்துச்சு, பிகாஸ் ஷேக்ஸ்பியர் ஆடியன்ஸோடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல எழுதுனாங்க. ஷேக்ஸ்பியருடைய ஆடியன்ஸ் எஜுகேட்டடாகவும் இருந்தாங்க, அன்எஜுகேட்டடாகவும் இருந்தாங்க. ஸோ அன்எஜுகேட்டடை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி காமெடியாகவும், எஜுகேட்டடை திருப்திப்படுத்துகிற மாதிரி நாலேஜபிளாகவும் பிளேஸ் இருந்துச்சு. ஆடியன்ஸ்க்கு மியூசிக், சாங் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு, அதனால அவங்களுடைய பிளேஸில் மியூசிக், சாங்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வச்சாங்க. அண்ட் ஆடியன்ஸ் எவ்வளோ கொடூரமான ட்ராஜடியாக இருந்தாலும் அதில் சின்ன காமிக் ரிலீஃப் வேணும்னு எதிர்பார்த்தாங்க, அதையும் அவங்களுடைய பிளேஸில் ஷேக்ஸ்பியர், பென் ஜான்சன் எல்லாருமே கொடுத்தாங்க. அந்த டைமில் இருந்த ஆடியன்ஸ் ரொம்ப சூப்பர்ஸ்டீஷியஸாக இருந்தாங்க. ஸோ அதுக்கும் ஏத்தாப்புல ஃபேரிஸ், கோஸ்ட்டு, விச்சஸ் இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸை அவங்களுடைய பிளேஸில் யூஸ் பண்ணாங்க. ஆடியன்ஸ்னு பார்த்தோன்னா நம்ம 3 types பிடிக்கலாம், ராயல்டி, நோபல்டி, காமனர்ஸ். குயின் எலிசபெத் தி ஃபர்ஸ்ட்டுக்கு பிளேஸ் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும், பட் அவங்க வெளியில் வந்துலாம் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய கோர்ட்டிலேயே ட்ராமாஸை ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க.
இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அமௌண்ட், அந்த பென்னிஸை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இதுதான் எக்ஸாக்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு டைமில் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்கலாம். கிரவுண்ட் லென்ஸ்க்கு ஒரு பெனினா அதே ட்ராமாவை அதே நேரத்தில் அதே இடத்துல பார்க்குற ராயல்ஸ்க்கு 6 pennies. இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். பட் எக்ஸாக்ட் அமௌண்ட் இது கிடையாது. கிரவுண்ட் லென்ஸ் பிட்டில் அந்த கிரவுண்டில் நின்று பிளேயை பார்த்தாங்க. அதே டிராமாவை கேலரியில் உட்கார்ந்து மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் பார்த்தாங்க. நோபல் பீப்புள் எல்லாருமே அதே பிளேயர் கேலரிஸில் உட்கார்ந்து பிளேயை பார்த்தாங்க. அவங்களுடைய கம்ஃபோர்ட்டுக்கு குஷன் போட்ட சீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ராயல்ஸ் இவங்களுக்கு லார்ட் ரூம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரே பிளேயை பார்க்கறதுக்காக சோஷியல் கிளாஸ் படி ஆடியன்ஸை பிரித்து அவங்களுக்குன்னு ஒரு தனி பிளேஸை அலாட் பண்ணி தான் ட்ராமாஸ்லாம் நடந்துச்சு. கிரவுண்ட் லென்ஸ் வந்து மோஸ்ட்லி அன்எஜுகேட்டடாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மர்டர், பிளட் செட், அட்ராசிட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு சிரிப்பு தர்ற மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்து ட்ராமா பார்க்க வருவாங்க. கிரவுண்ட் லென்ஸ்க்கு கிளவுன் கேரக்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கிரவுண்ட் லென்ஸ் ஆடியன்ஸ் இருக்கிற இடம் ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். ட்ராமாஸை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குறதுக்காக ஸ்டேஜில் தேவைப்படுற இடத்துல ஸ்மோக்கிங் எஃபெக்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸ்டேஜுக்கு மேலே இருக்கிற ரூஃபை ஹெவனாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி தியேட்டருடைய ஸ்ட்ரக்சரை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்றாப்புல தான் பிளே ரைட்ஸ் வந்து பிளேஸ் எழுதுனாங்க. ஸ்டேஜில் தண்டர் எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்காக கேனான் பால்ஸை யூஸ் பண்ணாங்க. ட்ராஜடி மாதிரி பிளேஸில் பிளட் ஷெட் நிறையா இருக்கும். அப்போது பிக்கு அந்த மாதிரி அனிமல்ஸோடைய பிளட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தியேட்டரில் கொடி ஏற்றிருப்பாங்க. அது ஆடியன்ஸ்க்கு இன்னைக்கு தியேட்டரில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக. அண்ட் அந்த ஃப்ளாகில் ஒரு கலர் கோடிங் இருக்கும். அந்த கலரை வச்சு ஆடியன்ஸ் வந்து சரி இன்னைக்கு இந்த டைப் ஆஃப் பிளே நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. பிளாக் கலர் கொடி ஏற்றிருந்தாங்கன்னா ட்ராஜடி நடக்குதுன்னு, ஒயிட் கலர் கொடி ஏற்றிருந்தாங்கன்னா காமெடி நடக்குதுன்னு, ரெட் கலர் ஃப்ளாக் ஏற்றிருந்தாங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பிளே நடக்க போகுதுன்னு ஆடியன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ நம்ம குளோப் தியேட்டருடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். மெயின் ஸ்டேஜில் ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ட்ராப் டோரை திடீர் என்ட்ரன்ஸ்க்கு எக்ஸிட்டுக்கு ஆக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. கேலரிஸில் ஆடியன்ஸ் உட்காந்து அந்த பிளேயை பார்ப்பாங்க. அப்பர் ஸ்டேஜில் ஹெவன், அப்புறம் வானத்தில் இருக்கிற மாதிரி சீன்ஸை அப்பர் ஸ்டேஜில் வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் பிட் இருக்கு, அந்த இடத்துல தான் கிரவுண்ட் லென்ஸ் வந்து நின்றுக்கிட்டு அந்த ஆக்டை பார்ப்பாங்க. ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.